லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 20வது ஸ்லோகத்தோடு முடித்தோம், 5வது அங்கம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லோகம், திருப்பியும் இதே மேகத்தினுடைய வர்ணனை தான் இன்னொரு 32 ஸ்லோகம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். மேக வர்ணனம் தான் எல்லாமே. ஸோ வந்து இந்த விட்டன் சொல்கிறான், வசந்தசேனே பஷ்ய பஷ்ய ஏதேஹி வித்யுத் குணபத்த கக்ஷாக கஜாக இவ அந்யோன்யம் அபித்ரவந்தா சக்ராக்ஞயா வாரிதராக சதாரா காம் ரூப்யரஜ்வா இவ சமுத்தரந்தி. ஸோ வந்து இந்த வந்து மேகத்தை வந்து ஒரு யானையோட கம்பேர் பண்ணுறான். ஏதேஹி வித்யுத் குணபத்த கக்ஷாக, அதாவது குணம்னா கயறுன்னு அர்த்தம், குணம்னா குவாலிட்டிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து கயிறுங்கிற கயறுன்னு ஒரு அர்த்தம், ரோப்பு. ஸோ வித்யுத் குண பத்த கக்ஷாக, இந்த மேகம் பார்த்தேன்னா அவைகள் வித்யுத்துனா மின்னல், மின்னலுங்கிற ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு கக்ஷாகனா மத்திய பாகம்னு அர்த்தம். அப்படி இருக்குது அப்படின்னா கஜத்துக்கு வந்து நீங்கள் சொன்னேன்னா அந்த மின்னல் போன்ற சங்கிலி, அது அந்த மின்னலுக்கு வந்து என்ன ஒரு சில்வர் கலரில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட மத்திய பாகத்தோடு கூடிய இருக்கிற ஒரு கஜத்தை போல, அங்கே வந்து கஜத்துக்கு வந்து அந்த சங்கிலிங்கிறது ஒரு மின்னல் மாதிரி ஒரு சில்வர் கலரில் இருக்குது, இங்கே மேகத்தில் வந்து அந்த மின்னல்களே ஒரு குணமாக இருக்குது அந்த மேகத்துக்கு, சரியா? அந்த 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 மின்னலே வந்து ஒரு குணம், ஒரு குணம்னா இந்த இடத்துல ரஜ்ஜுன்னு அர்த்தம், கயிறு, சரியா? அதனால் கட்டப்பட்ட மத்திய பாகத்தோடு இருக்கிற அந்த கஜபக்ஷத்தில் சொல்லணும்னா அவைகள் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறது, இங்கே வந்து மேகபக்ஷத்தில் சொல்லணும்னா அந்த மேகத்தில் வந்து அந்த மின்னலானது தெரியறது, அந்த மாதிரி வச்சுக்கணும். கஜாக இவ அந்த கஜங்களை போல அந்யோன்யம் அபித்ரவந்தக, அதாவது அந்த 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 கஜத்தை வந்து கஜங்கள் வந்து இதால் கட்டப்பட்டது அப்படின்னா அது எப்படி ஒவ்வொரு சைடும் இழுக்குமோ, ஒன்றுக்கு ஒன்று இழுத்துக்குமோ அந்த சங்கிலியை, அதே மாதிரி இங்கே வந்து இந்த மின்னல்கள் ஒன்று ஒன்று மேகத்தில் அப்படியே வந்துட்டுருக்குங்கிற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கடைசி ரெண்டு வரி வந்து யானைக்கு கிடையாது, ஒன்லி மின்னலுக்கு, மேகத்துக்கு. சக்ராஜ்ஞயா வாரிதராக சதாராக காம் ரூப்யரஜ்வா இவ சமுத்தரந்தி. அந்த ஸோ அந்த சக்ராஜ்ஞயா, சக்ரஹா அப்படின்னா இந்திரன், இந்திரனுடைய ஆக்ஞையினால் இந்த வாரிதராக சதாராக, சதாராகனா அந்த பொழிதல் இருக்குல்ல, தண்ணி கொட்டுறது இல்லை, அந்த தாரையோடு கூடி இருக்கிற இந்த வாரிதாராக, இந்த வாரிதராக இந்த மழை என்ன பண்ணுறது அப்படின்னா காம் ரூப்யரஜ்வா இவ சமுத்தரந்தி. காம்னா பிருத்வி, பூமி, இந்த பூமியை ரூப்யரஜ்வா இவ சமுத்தரந்தி அப்படின்னா, ரூப்யரஜ்வம்னா சில்வர், சில்வர் கயரால் தூக்கிற மாதிரி இருக்கான், அதாவது அவ்வளோ வேகமாக அந்த மழையானது பொழிகிறது. அது பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்திரன் வந்து அந்த மழைகளுக்கு அந்த மேகங்களுக்கு ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கான், அவை நீ இந்த பூமியை தூக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவைகள் தன்னுடைய தாரை அப்படிங்கிற ஒரு அந்த தாரா, அந்த அந்த விழற தாரா வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சில்வர் கலரில் இருக்குது, அப்படி இருக்கிற அந்த தாரைகள் ஒரு கயறு மாதிரி அப்படி ஒன்று ஒன்றா விழறதில்ல, ஒவ்வொரு துளினா அது வந்து மொள்ளமாக விழல, வேகமாக விழறும்போது அது பார்க்கறதுக்கு சில்வர் கலரில் ஒரு ரோப்பு வந்து மேலேந்து கீழே விழுந்து இந்த பூமியை அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கும், அதாவது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக மழை பெய்யறதுங்கிறது அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து முதல்ல அந்த கஜத்தோடு அவர் ஏன் கம்பேர் பண்ணாலாம் தெரியல சார். இதில் வந்து ஆக்சுவலி காமெண்டேட்டர்ஸே நிறைய என்ன போட்டிருக்கா அப்படின்னா, சிலதெல்லாம் இவ்வளோ மேக வர்ணனம்ங்கிறது ரொம்ப தேவையில்லை இந்த இந்த ஒரு ட்ராமாக்கு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி நிறைய அவர் வந்து புரியாத மாதிரி நிறைய ஒரு உபமாவும் உத்பிரேட்சையும் சொல்லியிருக்கார், பட் அதெல்லாம் போயட்டிக் ஃபேன்சி அவளுடைய நவநவ உண்மேஷ சாலினி பிரதிபா இல்லையா. எனக்கு என்ன பட்டதுன்னா அந்த black and white comparison தான் எனக்கு பட்டது. மேபி இது the person is influenced by a black and white comparison.
எப்படி வந்து சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு யானையானது இழுக்குமோ அந்த போல் இந்த மழையானது இந்த பூமியை இழுக்கிறது. அது எப்படி இருக்குது, எப்படி அந்த மழையானது இழுக்கிறது தானாக பண்ணுறதா அப்படின்னா, இந்திரனுடைய ஆக்ஞையினால் அந்த தாரைகள் கொட்டும்போது அதை பார்க்கறதுக்கு, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த ரெயின் இருக்குது பாருங்கோ, அது பார்க்கறதுக்கு ஒரு சில்வர் ரோப்பு வந்து கீழே விழுந்து இந்த பூமியை உத்தாரணம் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா, இங்க வந்து மாதிரி உனக்கு காத்துல மழை அப்படியே அப்படியே அசையும்ல, மேபி அதுதான் கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஆமா ஆமா, அவருடைய இமேஜினேஷன், போயட்டோட இமேஜினேஷன் இது. ஸோ இது கஜாஹா இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உப்புமா, ரஜ்வா இவ காம் ரூபிய ரஜ்வா இவங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா, இட்ஸ் அ போய்டிக்கல் ஃபேன்சி. யா, சம்சிருஷ்டி. ஆமா, சம்சிருஷ்டி. அது ரெண்டுத்துக்கும் நிரபேட்சத்தை நிரபேட்சா இருக்கிறதுனால சம்சிருஷ்டி. அபிச்ச பஷ்ய, மேலும் சொல்கிறான் அந்த விட்டன், மகாவாதாத்மாதைஹி மகிஷ குல நீலைஹி ஜலதரைஹி சலைஹி வித்யுத் பக்ஷைஹி ஜலதிபிஹி இவ அந்த பிரச்சலிதைஹி இயம் கந்த உத்தாமா நவஹரதி ஷஷ்பாங்குரவதி தரா தாராபாத்தைஹி மணிமயஷரைஹி பித்யதே இவ. ஸோ வந்து இந்த ஜலதரைஹி தரா வித்தியதே, இதான் இங்கே இந்த ஜலதரம்னா மேகங்கள், இந்த மேகங்களால் இந்த பூமியானது தொலைக்கப்படுகிறது. தரா வித்தியதே ந. ஸோ இதில் வந்து முதல்ல வருது மேகத்துக்கு அப்ஜெக்டிவ் எதெல்லாம் அப்படின்னா, மகா வாதாத்மாதைஹி மகிஷகுல நீலைஹி. ஸோ இங்கே வந்து மகாவாத அத்மாதைஹி, அதாவது அத்மாதம்னாலே நமக்கு வந்து சவுண்டு, மகாவாத்தம்னா அந்த மேகத்துக்கு உள்ளே வந்து ஒரு வாயு ஃபுல்லாக வந்து காத்தானது சூழ்ந்துட்டுருக்கு மகாவாத்தம், அதனால் ஒரு கர்ஜனம் அந்த மேகத்துக்கு, அதுதான் அந்த மகாவாதாத்மாதைஹி. மகிஷ குல நீலைஹி, மகிஷத்துக்கு எப்படி ஒரு கருப்பு தன்மையானது இருக்குமோ, பிளாக் கலர் இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கிற ஜலதரைஹி, ரெண்டுமே அட்ஜெக்டிவ் ஜலதரைஹி. அதுக்கப்புறம் வித்யுத் பக்ஷைஹி சலைஹி, வித்யுத்தை அந்த வித்யுத்னா மின்னல், மின்னலையே தன்னுடைய பக்ஷங்கள்னா விங்ஸு, தன்னுடைய ரக்கைகளாக கொண்டிருக்கின்ற இந்த ஜலதரங்கள் அதனால் மூவ் பண்ணுறது. அந்த அது அது எப்படி இருக்குது அந்த மூவ் பண்ணுறது அப்படின்னா, ஜலதிஹி ஜலதிபிஹி இவ, எப்படி வந்து ஜலதி சமுத்திரமானது இங்கேயும் அங்கேயும் அலபாஞ்சுட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த மேகங்கள் தன்னுடைய மின்னலுங்கிற ஒரு ரக்கைகளை வைத்து கொண்டு ஜலைஹி அப்படி அந்த பிரசலிதைஹி அப்படி இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணிட்டுருக்கிறதான இந்த ஜலதரைஹி தரா இந்த பூமியானது வித்தியத்தை எப்படி மேலும் எப்படி அப்படின்னா, அந்த தரா இந்த ஜலதரங்கள் என்ன பண்ணுறதுன்னா, தாராபாத்தைஹி மணிமயஷரைஹி வித்தியதே இவ, தன்னுடைய மணிமயமான மழைத்துளிகளால், சரியா, அவைகளே ஒரு ஷரம், ஒரு அம்பு போல இருக்குது, ஒரு அம்பு போல இருக்குது அந்த மணிமய ஷரைஹி, மழைத்துளி என்கிற ஒரு மணிமயமான தாரா அம்புகளினால் இந்த ஜலதரைஹி இந்த மேகங்களால் தரா வித்தியதே, தரா இந்த பூமியானது தொலைக்கப்படுகிறது இவ, தொலைக்கப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது வரியில் இயம் கந்த உத்தாமா நவஹரித ஷஷ்பாங்குரவதி, இந்த தராக்கு இது அப்ஜெக்டிவ், இந்த தரா வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, இயம் தரா கந்த உத்தாமா அப்படின்னா, மழை வந்து பேஞ்சதுன்னா ஒரு ஒரு மண் வாசனை வரும் இல்லையா, அந்த ஒரு வாசனையோட நவஹரித ஷஷ்பாங்குரவதி, புதுசாக வந்த ஒரு 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 தளிரோட ஒரு துளிரோட அந்த ஸ்ப்ரவுட்டோட இருக்கிற இந்த தரா, ஜலதரைஹி எப்படிப்பட்ட ஜலதரைஹினா, மகாவாதாத்மாதைஹி மகிஷகுல நீலைஹி வித்யுத் பக்ஷைஹி சலைஹி ஜலதிபிஹி இவ அந்த பிரசலிதைஹி தாராபாத்தைஹி மணிமயஷரைஹி வித்யதே, தரா வித்யதே. சரியா,
அந்த பிரச்சலிதைஹினா அந்தரிக்ஷத்தில் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கு. எப்படி வந்து ஜலதிஹி அந்த சமுத்திரமானது அளவாயுமோ அதே மாதிரி இந்த வித்யுத்தை தன்னுடைய மின்னலை தன்னுடைய ரக்கைகளாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மேகங்களால் அந்த பிரச்சலிதைஹி அந்தரிக்ஷத்தில் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு தாராபாதைஹி தன்னுடைய மணிமயமான ஒரு மழைத்துளிகளால் இந்த தரா வித்யதே ஜலதரைஹி பூமியானது பிளக்கப்படுகிறது இந்த மேகங்களினால். இங்கே வந்து ரெண்டு இதில் வந்து கடைசி வரி வித்யதே இவங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா உங்களுக்கு, ஜலதிபிஹி இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா சரியா. இதை சமுத்திரத்தை போல சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு அலப்பாஞ்சின் இருக்கு அப்படிங்கிற இடத்துல உபமா, கடைசியில் மணிமய ஷரைஹி வித்யதே இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபேன்சி உத்ரேக்ஷா. சி இங்கே வந்து கந்த உத்தாமானா முதல் முதல்ல அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ஒரு மண் வாசனை வரும் இல்லையா, அதுதான் கந்த உத்தாமான்னு கீழே போட்டிருக்கார். பட் இது ஒன்றும் முதல் மழை இல்லையே, இவ்வளோ கொட்டின்ருக்கு, இவ்வளோ சில்வர் மாதிரி இருக்கிற ஒரு ரோப்போட அப்படியே தாரா பொழிஞ்சுட்டு இருக்குங்கிற இடத்துல இது வந்து முதல் மழை கிடையாது. சரியில்ல சரியா, ஸ்லோகம் சரியா இருக்கா? அடுத்த ஸ்லோகம் வசந்த சேனா பாவ ஏஷ அபரஹ அவ இது பாரு அப்படிங்கிறா. ஏஹி ஏஹி இது ஷிகண்டினாம் பட்டுதரம் கேகாபிஹி ஆக்ரந்திதா புரோட்டியா இவ பலாகையா சரபசம் சோத்கண்டம் ஆலிங்கிதா ஹம்சைஹி உஜ்ஜித பங்கஜைஹி அதிதராம் சோத்வேகம் உத்வீக்ஷிதா குர்வன் அஞ்சனமேச்சகாக இவ திஷ மேகஹ சமுத்திஷ்டதி. ஸோ அந்த மேகம் எப்படிலாம் என்னெல்லாம் ஆறுது அதுக்கு அப்படின்னா, ஏஹி ஏஹி இது ஷிகண்டீனாம் பட்டுதரம் கேகாபிஹி ஆக்ரந்திதா. ஸோ வந்து வா வா இங்கே வா மழை வா வரட்டும் வரட்டும் அப்படின்னு, ஏஹி ஏஹி அப்படின்னா இங்கே வா வான்னு அர்த்தம். ஷிகண்டீனாம் அந்த மயில்களினுடைய ஒரு பட்டுதரம் எக்ஸ்பர்ட்டான அந்த ஒரு கேகாபிஹி அதனுடைய சவுண்டு இருக்கே அவைகளால் ஆக்ரந்திதா ஒரு தனக்கு வந்து ஒரு தனக்கு தன்னுடைய ரிலேட்டிவ் தான் இந்த மழை அப்படிங்கிற தன்னோட அதனை மழையை கொடுக்குற இந்த மேகங்கிறது தனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது ஏகி ஏகி வா வா அப்படின்னு கூப்பிடுறதான் அந்த ஷிகண்டிகள் அந்த பீகாக்ஸ் மயில்கள் எல்லாம் பட்டுத்தரம் ரொம்ப அதனுடைய நல்லா பட்டுத்தரம்னா எக்ஸ்பர்ட்டுங்கிறத விட நல்லா தெரிகிற மாதிரி அதுக்கு விழற மாதிரி நன்னா கத்தர்தான் சரியா. கேகாபிஹி ஆக்ரந்திதா அவைகளினுடைய அந்த கூக்குரல் அதை ஒரு கத்துறது இருக்கு இல்லையா, அதனால் ஆக்ரந்திதா கத்துறது ஆகூதா ஒரு பாந்தவ புத்தியா ஆகூதா. அதுக்கப்புறம் பலாகங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா புரோட்டியாய்வ பலாகையா சரபசம் சோத்கண்டம் ஆலிங்கிதா. ஸோ அவைகளும் அந்த பலாகங்கள் என்ன பண்ணுறது ஒரு 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 பங்க்தியாக ஒரு வழியாக ஒரு ஒரே லைனில் போகிற மாதிரி சரபசம் ரொம்ப வேகமாக ஓர் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தோடு அந்த புரோட்டிய அப்படின்னா ஆகாசத்தில் பறந்துண்டு சோத்கண்டம் ரொம்ப ஒரு ஒரு ஔத்சுக்கியத்தோட ஆலிங்கிதம் ஆஸ்லிஷ்டம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஹம்சைஹி உஜ்ஜித பங்கஜைஹி அதிதராம் சோத்வேகம் உத்வீக்ஷிதா. ஹம்சங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அவைகள் உஜ்ஜித பங்கஜைஹி அப்படின்னா ஹம்சைஹி உஜ்ஜித பங்கஜைஹி ஹம்சைஹி விடப்பட்ட தாமரை பூக்களோடு இருக்கின்ற அன்னப்பறவைகளால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வருஷாகாலம் வந்துருத்து அப்படின்னா அது வரைக்கும் அந்த தாமரை நாளத்தை சாப்பிட்டுருந்த அந்த ஹம்ச பட்சிகள் வருஷாகாலம் வந்துருத்தும் இனிமேல் நான் வந்து மானசரோவரை நோக்கி ஓடணும் பறக்கணும் அப்படின்னுட்டு அது வச்சுட்டுருக்கிற அந்த பங்கஜங்களை உஜ்ஜிதம் புரியுறதா. ஸோ உஜ்ஜித பங்கஜைஹி ஹம்சைஹி விடப்பட்ட பங்கஜ தாமரை பூக்களால் இருக்கின்ற அந்த ஹம்சங்களால் அதிதராம் சோத்வேகம் உத்வீக்ஷிதா. ஸோ மேலே பார்க்கப்படுகிறது அதாவது ரொம்ப ரொம்ப வந்து வருஷாகாலம் வந்துருத்தும் இனிமேல் இந்த கமலம் வேணாம் நான் மானசம் பிரதி போயானோ அப்படிங்கிறது இது லோக பிரசித்தி. அப்படி இருக்கிற அந்த அன்னப்பறவைகள் சோத்வேகம் உத்வேகத்தோடு கூட
அதிதராம், ரொம்ப ஒரு அதிசயேன உத்வீக்ஷிதம் பார்க்கப்பட்டது. எதுனா மேகத்தை அப்படி நிமிந்து பார்க்கறதாம், எப்போ பொழிய போகிறது, நான் எப்போ வந்து இந்த இதை விட்டுட்டும் இங்கேருந்து நான் மானவ சரவர் போக போகிறேன் அப்படின்னுட்டும். அதுக்கப்புறம் குர்வன்னு அஞ்சனமேச்சகா இவ திசா மேகா சமுத்திஷ்டதி. அந்த மேகமானது என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா திக்குகளையும் அஞ்சனமேச்சகாக இவ குர்வன்னு சமுத்திஷ்டதி. அதாவது அஞ்சனம்னா மையு, அது அதில் அதுக்கு என்ன ஒரு கருப்பு தன்மை இருக்குமோ அந்த மாதிரி எல்லா திக்கையும் மேச்சக்கா கருப்பாக்கிடுறது இந்த மேகம். அப்படின்னா அப்படியே ரொம்ப இருக்குது தண்ணி, அந்த தண்ணி ரொம்ப இருக்கிற ஸ்தித்தியில் தானே அந்த மேகம் கருப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியானது இந்த மேகத்துக்கு இருக்குதுன்னு இவ வர்ணிக்கிறான். சரியா, கரெக்டாக இருக்கா? இந்த இங்கே வந்து திசகா மேச்சக்காக இவ ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உபமா, மற்ற இடத்துலலாம் வந்து ஆக்ரந்தித இவ ஆலிங்கித இவ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு உத்பிரேக்ஷா. ஏவம் வீட்டன் ஏவமேதது ததாகி பஷ்ய, மேலும் பாரு. நிஷ்பந்தீகிருத பத்மசண்ட நயனம் நஷ்டக்ஷபா வாசரம் வித்யுத்பிஹி க்ஷண நஷ்ட திருஷ்ட திமிர திமிரம் பிரச்சாதித ஆஷாமுகம் விஷேஷ்டம் ஸ்வபிதி இவ சம்பிரதி பயோதாரா கிரகாந்தர்கதம் கிரகாந்தர்கதம் ஸ்பீத அம்போதர தாம ந ஏக நைக ஜலத சத்ரா அபிதானம் சத்ர அபிதானம் ஜகத். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த ஃபுல் வேர்ல்டுமே தூங்கின்னு இருக்கு, இந்த அப்படியே அப்படியே படுத்துடுத்து எல்லாமே வந்து க்ளோஸ்டு. ஏன் அப்படின்னா டியூ டு த ஹெவி ரெயின்ஸ். சரியா, ஸோ ஜகத்து விசேஷ்ட ஸ்வபதி ஸ்வபிதி சம்பிரதி இந்த வந்து இந்த ஜகத்து இந்த வேர்ல்டா இந்த உலகமானது ஃபுல்லாக வந்து ஸ்வபிதி தூங்கின்னு இருக்கு, எல்லாமே வந்து ஒரு அடங்கிடு தூங்குற மாதிரி எல்லா ஒரு ஒரு காரியமும் பண்ணாமல் எல்லாமே வந்து அடங்கி இருக்கு. நிஷேஷ்டம் அப்படின்னா நிஷ்கிரியம், ஒரு கிரியாவும் இல்லாமல் ஒரு வியாபாரமும் இல்லாமல் சம்பிரதி இதானி ஜகத்து இந்த உலகான உலகமானது ஸ்வபிதி அப்படின்னா தூங்கின்னு இருக்கு. இது மெயின் சென்டென்ஸ். இதில் வரப்போகிற எல்லாமே வந்து இந்த ஜகத்துக்கு வந்து அட்ஜெக்டிவ். ஒன்று ஒன்றா பார்ப்போம். நிஷ்பந்தீகிருத பத்மசண்ட நயனம் நஷ்டக்ஷபாவாசரம் வித்யுத்பிஹி க்ஷண நஷ்ட திருஷ்ட திமிரம் பிரச்சாதித ஆஷாமுகம். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் வந்து நிஷ்பந்தீகிருத பத்மசண்ட நயனம், அதாவது மழை வந்து பயங்கரமாக பொழிஞ்சின்னு இருக்கு, அதனால் வந்து சூரியோதயத்துக்கு பிரசக்தியே கிடையாது. சூரியன் உதயமாலலாம் என்ன ஆகும், பத்மங்கள் திறக்கவே திறக்காது, ப்ளூமே ஆகாது, பூக்கவே பூக்காது, அவைகள் மூடிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிஷ்பந்தீகிருத பத்மசண்ட நயனம் இங்கே வந்து சூரியோதயம் இல்லாததுனால இந்த இந்த வந்து இந்த இந்த உலகத்துக்கு கண் வந்து இது மாதிரினு வச்சுக்கோ, பத்மம் மாதிரி. எப்படி பத்மங்கள் வந்து சூரியோதயம் இல்லாத பட்சத்தில் கண்ணையே பூக்கவே பூக்காது, விகாசனமே இருக்காதோ அதுக்கு, அதே மாதிரி அந்த அந்த இந்த இந்த உலகத்துக்கு இவ்வளோ மழை பெய்யறதுனால இதனுடைய கண்ணும் வந்து அப்படியே மூடி கிடக்கு. நிஷ்பந்தீகிருத பத்மசண்ட நயனம், பத்மரூபமாக பத்மசண்டம், சண்டம்னாலே குவியல்னு அர்த்தம், ஒரு பத்ம குவியல், அவைகளே நயனங்கள். அப்படி இருக்கிற அந்த நயனங்கள் நிஷ்பந்தீகிருத்தம்னா ந விகசிதம், மூடிகிட்டே இருக்குது. நம்பர் ஒன். நம்பர் டூ, நஷ்டக்ஷபாவாசரம், இரவும் இல்லை பகலும் இல்லை, அப்படின்னா ஒரு கான்ஷியஸ் ஸ்தித்தியிலே இல்லாத மாதிரி இருக்குது இந்த உலகம். அதில் வந்து டேவும் இல்லை நைட்டும் இல்லை அப்படின்னா அப்போ என்ன காலம் இருக்கும் தெரியல. ஸோ வித்யுத்பிஹி க்ஷண நஷ்ட திருஷ்ட திமிரம், இந்த வித்யுத் இருக்கு பாருங்க, மின்னல், மின்னல்களால் க்ஷண நஷ்ட திருஷ்ட திமிரம் அப்படின்னா க்ஷணம் திமிரம் நஷ்டம் பிறகு திருஷ்டம். புரியுறதா உங்களுக்கு? இந்த வித்யுத் வந்து வித்யுத் இருந்துடுத்துன்னா இருட்டு இருக்காதோனும், திமிரம் ந வித்யுத் இருந்துடுத்து அப்படின்னா திமிரம் ந நஷ்டம் இல்லையா. புரியுறதா உங்களுக்கு இது? ஆமாம், வித்யுத்பிஹி க்ஷணம் திமிரம் நஷ்டம், அப்புறம் அந்த வித்யுத் போனப்புறம் திமிரம் திருஷ்டம். ஸோ வித்யுத்பிஹி க்ஷண நஷ்ட திருஷ்ட திமிரம்,
மின்னல்களினால் இந்த திமிரமானது, மின்னல் வந்த காரணத்தினால் அந்த இருட்டானது ஒரு க்ஷணத்துக்கு போயிடுத்து நஷ்டம். அப்புறம் மின்னல் இல்லாத பட்சத்தில் திருப்பியும் அந்த டார்க்னஸ் ஆனது தெரியறது திருஷ்டம், சரியா? அதுக்கப்புறம் பிரச்சாதித ஆஷா முகம், இந்த எல்லா திக்குகளும் இருக்குவர், அதையெல்லாம் வந்து முகம் மாதிரியாம், அவைகள் எல்லாமே வந்து பிரச்சாதித்தம்னா மூடின்ட்டுருக்கு எல்லாமே. ஆ, ஸோ இந்த எல்லா உலகமும், இந்த ஹோல் உலகமுமே ஹெவி ரெயின், பயங்கரமான மழையினால் ஒரு ஒரு செகண்டு வந்து நிஷ்கிரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் விச்சேஷ்டம் சம்பிரதி ஜகத்து ஸ்வபிதி இவ, ஓகேவா? இதுக்கப்புறம் பயோதாரா கிரகாந்தர்கதம் ஸ்பீத அம்போதர தாம ந ஏக ஜலத சத்ர அபிதானம். அதாவது இந்த உலகங்கிறது ஒரு எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார் அப்படின்னா, மழையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பயோதரானா உங்களுக்கு வந்து மேகம், மேகத்தினுடைய அது எப்படி சொல்கிறது, இதை நான் பயோதாரா, இந்த மேகங்கள் ஆர் மழையினால் உண்டாக்கப்பட்ட இந்த ஒரு ஒரு வீடு, அந்த வீடு தான் உலகம், அந்த அதில் தூங்கிறதுங்கிற மாதிரி. அதில் ஸ்பீத அம்போதர அம்போதர தாம நெய்க ஜலத சத்ர அபிதானம். ஸ்பீத்தம், ஸ்பீத்தம்னா நிறைய, அம்போதர தாமம் அப்படின்னா அம்போதரம்னா க்ளவுட்ஸு, அதுக்கு அந்த அந்த மேகத்தினுடைய வீடு எது அப்படின்னா, தாமம்னா வீடு, எதுனா ஆகாசம். அந்த ஆகாசத்தில் ஒரு ஒரு மேகம் இல்லை, நைக்க ஜலதக நிறைய இருக்கிற அவைகள் சத்ர அபிதானம். அந்த மேகங்கள் தான், அந்த சத்திரம்னா கொடை, கொடை மாதிரி இருக்குது. அபிதானம் அப்படின்னா ஆச்சாதித்தம், கொடை மாதிரி, அந்த அதாவது வீட்டுக்கு மேலே கொடை இருக்கிற மாதிரி. இந்த வீடுங்கிற ஒரு மழைக்கு மழையினால் உண்டாக்கப்பட்ட வீடுகள், அந்த அதில் இந்த உலகங்கிறது தூங்கிறதுங்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீத அம்போதர தாமம், இந்த எக்கச்சக்க மேகங்கள் இருக்கே, அந்த மேகங்கள் தான் அதுக்கு சத்திரம் மாதிரி இருக்குது, இருந்துட்டு மூடின்ட்டுருக்கு அந்த மழையிலேருந்து காப்பாற்றுறதுங்கிறார். புரியுறதா உங்களுக்கு? சரி, இது வந்து எப்படின்னா பயோதாராக கிரகாந்தர்கதம், பயோதாராங்கிறது சொல்லுங்க. அதாவது இப்ப எப்படி எடுத்துருக்காருன்னா, பயோதாராங்கிறது வந்து பயசாம் தாராக வருஷாம்புனாம் பிரவாகன்னு எடுத்துருக்காரு. ஆமா, அதாவது மேகங்கள்னு எடுத்துக்கலையாங்க. பயோதாராக இப்போ அவர் சொன்ன மாதிரியே சொல்லலாம், அது வந்து ஒரு மாதிரியா இழுத்து சொல்லிடலாம். மேகங்களினுடைய மழைதாரா அங்கிற ஒரு வீட்டுக்கு இந்த மேகங்கள் என்கிற கொடையானது கவர் பண்ணுறது. அப்படின்னா மழை பொழிஞ்சுட்டுருக்கு, அப்புறம் மேகம் எப்படி கவர் பண்ணும் மாதிரியே அவர் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். பயோதாராக கிரகாந்தர்கதம், அதான் அந்தர்கதம், அதாவது மழையால் ரொம்ப ரொம்ப இருக்கிற ஒரு மலை, மழையினுடைய ஜலத்தினால் ரொம்ப இருக்கிற ஒரு வீட்டுக்கு இந்த மேகங்கள் வந்து சத்திரம் போல இருக்கு, கொடை போல இருக்கு. அவைகள் அபிதானம் அப்படின்னா அந்த சத்திரன்னா அபிதானம், அந்த இதனால ஆச்சாதனம் பண்ணுறது. சத்திர அதாவது மேகங்கள் சத்திர ரூபமாக இருந்து கொண்டு இந்த மழையினால் மழை தண்ணியினால் நிரப்பப்பட்ட வீட்டுக்கு ஒரு ஆச்சாதனம் போல இருக்கு, சரியா? ஓகேவா? ஒரு மாதிரியா. நெக்ஸ்ட் வந்து வசந்த சேனா சொல்றா, பாவ ஏவம் நு இதம் தத் பிரேக்ஷஸ்வ, பிரேக்ஷஸ்வ பாரு. கதாநாசம் தாராக உபகிருத்தம் அசாதௌ இவ ஜனே, வியுக்தாக காந்தேன ஸ்திரியக இவ ந ராஜந்தி ககுபக. பிரகாமம் அந்தஸ்தப்தம் த்ரிதஷ பதி சஸ்திரஸ்ய சிகினா திரவீபூதம் மன்யே பததி ஜலரூபேண ககனம். இது நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். கதாநாசம் தாராக உபகிருத்தம் அசாதோ இவ ஜனே, எப்படி வந்து அசாது ஜனங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணால் அது எப்படி நாசத்தை கொடுக்குமோ, அந்த மாதிரி இந்த தாராக நாசம் கதாக இந்த
இதனால கிளவுட்ஸ் இந்த மழைகளினால். ஏன்னா மழை பொஞ்சதுன்னா உங்களுக்கு தாரா நட்சத்திரங்கள் தெரியாது இல்லையா. ஸோ தாராகா நாசம் கதாகா எதை மாதிரி அப்படின்னா அசாதவிவ உபகிருத்தம் ஜனே. எப்படி ஒரு 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 கெட்ட ஒரு ஜனனுக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ணால் அது எப்படி அழிவு தான் அதுக்கு, அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்காதோ அந்த மாதிரி ஒரு நாசத்தை அடைஞ்சிருக்கு இந்த இவைகள் தாராகணங்கள். வியுக்தாக காந்தேன ஸ்திரியக இவ ந ராஜந்தி ககுபக. காந்தேன வியுக்தாக ஸ்திரியக இவ ககுபக ந ராஜந்தி. காந்தனை விட்ட தன்னுடைய பிரியனை பிரிஞ்சு இருக்கிற ஸ்திரீகள் எப்படி வந்து பரிமளிச்சுன்னு இருக்க மாட்டாளோ. ரொம்ப ஒரு அழகாக ஒரு அவளுடைய இதுவே வந்து ரொம்ப ஜாஜ்வல்யமாக இருக்காதோ அந்த மாதிரி ககுபக இந்த எல்லா திக்குகளும் ந ராஜந்தி. ரொம்ப டல்லாக இருக்குது இந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால. எங்கேயுமே சூரியோதயம் இருந்தால் தானே பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பிரகாமம் அந்தஸ்தப்தம் த்ரிதஷ பதி சஸ்திரஸ்ய ஷிகினா திரவீபூதம் மன்னியே பததி ஜலரூபேண ககனம். ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா த்ரிதஷபதி சஸ்திரஸ்ய, த்ரிதஷபதியான இந்திரன் அவருடைய சஸ்திரஸ்ய அவருடைய ஆயுதத்தினுடைய ஷிகினா அக்னினா அந்த அக்னியினால் பிரகாமம் பிரகாம அந்தஸ்தப்தம். பிரகாமனா கம்ப்ளீட்டாக எரியப்பட்டது அவனுடைய அந்த இந்திரனுடைய சஸ்திரங்கிற ஒரு சஸ்திரத்தினுடைய அந்த அக்னியினால் கம்ப்ளீட்டாக எரியப்பட்டது இந்த மேகம். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா திரவீபூதம் மன்னியே பததி ஜலரூபேன ககனம். அதனால் அந்த மேகமே என்ன ஆச்சு, மேகம் வந்து உருண்டு உருண்டையாக இருக்கும் இல்லையா அந்த ஆகாசம், அவைகள் ஜலரூபேன திரவீபூதம் பததி மன்னியே, அவைகள் வந்து லிக்விடாகி ஐ மீன் அவளுக்கு ஜலரூபமாக கீழே வந்து விழருது. திரவீபூதம் அந்த அக்னியினால் எரிக்கப்பட்டதுனால அந்த சாலிடாக இருக்கிறது எல்லாமே வந்து திரவமாக எடுத்து உருகின்றிருக்கு. அப்படி அப்படி உருகிட்டு ஜலரூபேன பததி மன்னியே, ஜலரூபமாக கீழே விழருது. அதுதான் இந்த மழைங்கிறோம் சரியா. அவனுடைய இந்திரத்தினுடைய கோபத்தினால் எரிக்கப்பட்ட மேகங்கள் தே ஆர் போரிங் டவுன் இன் தி ஃபார்ம் ஆஃப் லிக்விட். அதுதான் அந்த லிக்விட் தான் மழை. மன்யே அப்படிங்கிற இடத்துல கீழே வந்து அந்த திரவீபூதம் மன்யே ஜலரூபேன ககனம் ஜலரூபேன பததிங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா உங்களுக்கு. அங்கே வந்து உபகிருத்தம் வசாதவ் இவ ராஜந்தே காந்தேன ஸ்திரிய இவ அதெல்லாம் வந்து உபமா. நெக்ஸ்ட் அபிச்ச பஷ்ய மேலும் பாரு. உன்னமதி நமதி வர்ஷதி கர்ஜதி மேகா கரோதி கரோதி திமிர ஔகம் பிரதமஸ்ரீரிவ புருஷா கரோதி ரூபாணி அநேகானி. அதாவது உன்னமதி நமதி வர்ஷதி இதெல்லாம் வந்து அந்த மேகத்துக்கு வந்து அட்ஜெக்டிவ். அதாவது மேகா உன்னமதி எப்பயாவது மேலே போகும், அப்புறம் நமதி அப்புறம் கீழே வரும், அப்புறம் வருஷத்தி பொழியும் மழையாக பொழியும், கர்ஜதி அப்படின்னா கர்ஜனை பண்ணோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திமிரௌகம் கரோத்தி, திமிரம்னா இருட்டு, ஔகம்னா கூட்டம் ஒரு சமூகம். அந்த இருட்டான இருட்டு சமூகத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் டார்க்னஸ்ஸை கொடுக்கறது இந்த மேகம் சரியா. ஸோ மேகா உன்னமதி நமதி வருஷதி கர்ஜதி திமிரோகம் கரோதி. அதுக்கப்புறம் மேலே மேலும் மேலும் என்ன அப்படின்னா பிரதமஸ்ரீ இவ புருஷா கரோதி ரூபாணி அநேகானி. ஸோ பலவிதமான ரூபங்களை எப்படி வந்து முதல் முதல்ல ஒத்தனுக்கு புதுசாக அவனுக்கு வந்து ஒரு சொத்து கிடச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, பரம்பரை சொத்தோ ஏதோ, அதை எப்படி வந்து ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மொள்ளமாக விவகாரம் பண்ணுவானோ அதே மாதிரி அவனுடைய விவகாரம் மொள்ளமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மேகமானது ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் ஒரு அவஸ்தாபேதத்தை காமிக்கிறது. ஒரு இடத்துல கீழே வருது, ஒரு டைம் மேலே போகிறது, ஒரு டைம் வருஷனை பண்ணுறது, ஒரு சமயம் மழை இல்லாமல் வரணும் கர்ஜிச்சுன்ட்ருக்கு, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாக்கிட்டுறது. இந்த மாதிரி பலவித செயல்களை மொள்ள மொள்ளமாக பண்ணிட்டுருக்கு. அது எப்படி எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா பிரதமஸ்ரீரிவ புருஷா ரூபாணி அநேகானி கரோதி. எப்படி வந்து முதல் முதல்ல ஒருத்தனுக்கு ஒரு சொத்தானது அடையப்பட்டதோ அவன் அப்படிப்பட்டவன் எப்படி தன்னுடைய விவகாரங்களில் மொள்ள மொள்ளமாக பண்ணுவானோ அந்த மாதிரி இந்த மேகங்கள் தன்னுடைய வியவஸ்தா தன்னுடைய ஸ்திதியை அப்பப்போ மாற்றுறது சரியா. இங்கே வந்து ஒரே மேகத்துக்கு
பலவிதமான கிரியை கொடுத்துருக்கிறதுனால முதல் வரி தீபகம். சரியா, பிரதம ஸ்ரீரிவ புருஷக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா. இது ரெண்டும் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அந்த முதல் வரியில் சொல்கிற தீபக அலங்காரத்தில் ஒரே மேகத்துக்கு பலவிதமான கிரியையை சொல்லியிருக்கிறதுனால தான் ரெண்டாவது வரியில் இருக்கிற உபமா சொல்ல முடியறது. புரியறதா? முதல் வரியில் இருக்கிற அந்த ஒரு மேகமானது பலவிதமான கிரியைக்கு அந்த மேகமானது உள்ளாகிறது செஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் பிரதம ஸ்ரீரிவ புருஷகங்கிற ஒரு உபமாவை கீழே சொல்ல முடியறது. எப்படி அந்த மேகம் வந்து பலவிதமான விவகாரங்களை க்ஷணே க்ஷணே செய்யறதோ, அந்த செய்யறது எப்படி இருக்கு அப்படின்னா, புதுசாக ஒருத்தனுக்கு அமைஞ்ச சொத்தானது எப்படி அவனுடைய விவகாரம் ஆர் வியவஸ்தாங்கிறது க்ஷணே க்ஷணே மாறுறதோ, மொள்ள மொள்ளமாக யோசித்து செய்கிறானோ, அந்த மாதிரி இருக்குங்கிற உபமாக்கு சககாரியாக இருக்குது. ரெண்டு வரிக்கும் ஆர் ரெண்டு அலங்காரம் போத் அலங்காராஸ் ஆர் மியூச்சுவலி டிபெண்ட். ஸோ அதனால் அவைகள் சங்கரம். கரெக்டாக இருக்கா? அடுத்த ஸ்லோகம். ஏவமேதத் வித்யுத்பிஹி ஜ்வலதி இவ சம்விஹசதி இவ உச்சைஹி பலாகாஷதைஹி மாஹேந்திரேண விவல்கதி இவ தனுஷா தாரா ஷர உத்காரிணா விஸ்பஷ்ட அஷனி நிஸ்வனேன ரசதி இவ ஆகூர்ணதி இவ அனிலைஹி நீலைஹி சாந்திரம் இவ அஹிபிஹி ஜலதரைஹி தூபாயதி இவ அம்பரம். அம்பரம்ங்கிறது இந்த ஆகாஷம். இந்த அம்பரமானது என்னெல்லாம் ஆறுது அப்படின்னா, வித்யுத்பிஹி ஜுவலதி இவ, வித்யுத் மின்னல்களால் அப்படியே ஜுவலிச்சுன்ருக்கு, அந்த மாதிரி எரிஞ்சுன்ருக்கு அந்த ஆகாஷம் அப்படியே மின்னல்களால். அதுக்கப்புறம் சம்விகசதி இவ, அந்த அதாவது அந்த வித்யுத் இருக்கிறதுனால அந்த ஆகாஷமானது ஜுவலிக்கிற மாதிரி தெரியறது. சரியா? அதுக்கப்புறம் சம்ஹித, அதாவது ஆகாஷம் ஜொலிச்சுட்டுருக்கு எரிஞ்சுட்டுருக்குன்னா அங்கே ஒன்றும் நெருப்பு இல்லை, அந்த வித்யுத் வந்திருக்கிறதுனால அந்த ஆகாஷம் ஒரு ஜுவாலையோடு இருக்கிற மாதிரி தெரியறது. சம்விகசதி இவ உச்சைஹி பலாகாஷத்தைஹி, பலாகாஷத்தைஹி பலாக பக்ஷிகள் அவைகளினுடைய கூட்டம் 100 பக்ஷிகள், அவளனுடைய சம்விகசதி இவ உச்சைஹி அவைகள் வந்து ஒன்றா போயின்ட்டுருக்கு, அதை பார்க்கறதுக்கு அவைகள் எல்லாம் சிரிச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கத்தி ஏதோ ஒரு 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 ஆக்ரோஷம் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாம் கத்தி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மாஹேந்திரேன விவல்கதி இவ தனுஷா தாரா ஷர உத்காரினா. தாரா ஷரத் உத்காரினா, பொழிதல் என்கிற ஒரு அம்பினால் ந மாஹேந்திரேன அந்த இந்திரனால் விவல்கதி இவ தனுஷா, தன்னுடைய தனுஷினால் அவன் வந்து தாரையை பொழிகிறான். அவைகள் விவல்கதி இவ அப்படின்னா ஒரு விசேஷ பிரதர்ஷனம் தெரியறது. அங்கே வந்து மழை போய் பொழியறது தனுஷா அப்படின்னா அந்த இந்திர தனுஷா விவல்கதி இவ, அங்கே இருக்கிற இந்திர தனுஷினாலையும் ஒரு விசேஷ பிரதர்ஷனம். ஆனால் வந்து இங்கே ஒரு க்வெஸ்சன் என்ன நிற்கிறதுனா, மழை பெஞ்சுட்டே இருக்கும்போது சூரியன் வந்தால் தானே உங்களுக்கு இந்திர தனுஷ் இல்லையா? இங்கே வந்து தனுஷா விவல்கதி இவ, இந்த இந்திர தனுஷினால் ஒரு விசேஷ பிரதர்ஷனம், ஜலதாரா ரூபமான அம்புகளை விடுகின்ற அந்த மாஹேந்திரேன இந்திர தனுஷா விவல்கதி இவ, அங்கே இருக்கிற அந்த இந்திர தனுஷினால் அந்த ரெயின்போனால் ஒரு விசேஷ பிரதர்ஷனம். அதுக்கப்புறம் விஸ்பஷ்ட அஷனி நிஸ்வனேன, ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அஷனி, அஷனிங்கிறது உங்களுக்கு லைட்னிங், அதனுடைய ஒரு நிஸ்வனம், அது வரதுனால ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் ரசதி இவ, அந்த சவுண்டினால ஒரு சத்தம் வருது. ஆகூர்ணதி இவ அனிலைஹி, அனிலம்னா பவனம், அவைகளினால் சூழப்பட்ட ஆகாசம். அதுக்கப்புறம் நீலைஹி சாந்திரம் இவ அஹிபிஹி ஜலதரைஹி தூபாயதி இவ அம்பரம், நீலமான அந்த அஹிபிஹி பாம்புகளினால் ஒரு என்ன சொல்கிறது, தூபாயத்தின்னா அங்கே வந்து தூபம் காமிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை,
அந்த மேகங்கள்லாம் உருண்டை உருண்டையாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெள்ளை கலர் தெரியறது போல இருக்காங்க. அந்த நீல ஆகாசத்தில் அந்த வெள்ளை வெள்ளையாக உருண்டை உருண்டையாக இருக்கிற அந்த மேகங்கள் அங்கே அங்கேயும் தூமம் தெரிகிற மாதிரி இருக்கான், ஸ்மோக்கு வந்து அங்கே அங்கேயும் ஆகாசத்தில் தெரிகிற மாதிரி இருக்கான். அப்படி இருக்கிறது இந்த அம்பரம். சரியா, இதில் வந்து இந்த இந்திரதனுஷுங்கிறது ஒத்து வராது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நீல நீல இது இருக்குது, அகி அந்த பாம்பு இருக்குது, அவைகளுக்கிட்டேந்து வந்து எப்படி ஸ்மோக் வெளில வருமா எனக்கு தெரியல. இங்கே ஸ்மோக்கு நடுக்கல, தூபாயத்திய வந்து ஆத்மானம் சுகந்தி கரோத்தின்னு இவர் போட்டிருக்கார். இவர் வந்து தூமம் தான் போட்டிருக்கார் என்னோட புக்கில். தூபம்னா தீபாராதனை காமிச்சுக்கிறேன்னு வச்சுக்காத, தூமமாக வச்சுக்கோ அப்படின்னு போட்டிருக்கார். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த இதில் வருமே சார், மேகதூதத்தில் தூம ஜோதி சலில மருதாம் சன்னிபாத்த குவமேகா, அந்த ஸ்மோக் மாதிரி அங்கங்கேயும் அந்த கிளவுட்ஸ் வந்து தெரியறது அப்படின்னு வருது இல்லையா. அந்த அந்த கிளவுட்ஸோட ரிசம்பிளன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஸ்மோக்கு, பட் அங்கே வந்து இந்த நீலைஹி அஹிபிஹி எப்படிங்கிறது தெரியல. பட் வந்து என்ன, நம்ம வந்து அந்த இதுதான் காவிய பிரகாசம் தான், நியதிகிருத நியமரஹிதாம் லாதைகமையும் அனன்ய பரதந்திராம் நவரஸ்வர உச்சிராம் நிர்மிதம் ஆததி பாரதி கவிய ஜெயதி இல்லையா. நியத்திக்கிறத நிறைவேறவித்தான் ஒரு கவிக்கு வந்து அந்த நியத்தியில் உலகத்தில் இருக்கிறத விட கற்பனை பண்ணி சொல்கிறவன் தானே கவி. ஸோ அந்த அந்த ஒரு நியத்திக்குள்ளே அந்த நியத்தியினுடைய நியமத்துக்குள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு. நவரசர் உச்சிராம் இல்லையா, நிர்மித்தம் ஆததி பாரதி கவேர் ஜெயதி, கரெக்டா, பிரதிபா நவநவ உன்மேஷ ஷாலினி இல்லையா, அதுதானே. அப்படி இருக்கிறவன் தான் கவி. ஆ, இதில் எல்லாமே உத்ரேக்ஷா பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸாஜரேஷன் தானே. நம்ம வந்து ரியல் லைஃப்பில் இமேஜின் பண்ண முடியாததெல்லாம் பொய்டிக்கல் வேர்ல்டில் நம்ம பார்க்க முடியறது. சரியா இருக்கா. நெக்ஸ்ட் வந்து வசந்த சேனா சொல்கிறா, ஜலதர ஜலதர நிர்லஜ்ஜஸ்வம் என் மாம் தைதஸ்ய வேஷ்ம கச்சந்தீம் ஸ்தனிதேன பீஷயித்வா தாராஹஸ்தைஹி பராமிருஷசி. நீ வந்து ஹே ஜலதர ஹே மேகமே நிர்லஜ்ஜஸ்வம், உனக்கு வெக்கமே கிடையாது. நான் வந்து தைதஸ்ய வேஷ்ம கச்சந்தீம் மாம், நான் வந்து என்னுடைய தைத்தனுடைய பிரியனுடைய வீட்டுக்கு போயின்னு இருக்கிற என்னை ஸ்தனிதேன பீஷயித்வா, ஸ்தனிதம்னா கர்ஜனை, கர்ஜனையினால் உன்னுடைய அந்த கர்ஜையினால் பீஷயித்வா பயமூர்த்தி விட்டு தாராஹஸ்தைஹி பராமர்ஷசி, மேகம் உன்னுடைய மழைங்கிற ஒரு கையினால் என்ன பராமர்ஷசி என்ன தொடர. இங்கே வந்து சாதாரணமாக வந்து சொல்லியிருக்கார். இதனால இந்த வாக்கியார்த்தம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் போயின்னு இருக்கேன், இங்கே வந்து என்னோட உன்னுடைய கர்ஜனையினால் என்னை பயமூத்துற, உன்னுடைய தாரைகளினால் என்னை ஸ்பர்ஷனம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எப்படின்னா, இது இம்ப்ளைடாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு 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 சகி ஒரு பிரியாவா வீட்டுக்கு போகிறா, அவனை வந்து ஃபோர்ஸிபிளாக யாராவது ஒருத்தர் தடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு எடுத்துட்டு இங்கே சமாசக்தி அலங்காரம் சொல்லியிருக்கார். நல்லா இருக்குல்ல குட்டி ஸ்லோகம், ஹட்டகாமுக விவகாரம் சமாரோபாது சமாசோக்தி அலங்கார. சரியா. நெக்ஸ்ட் சிம்பிள் ஸ்லோகம் தான் இதெல்லாம். போ சக்கர, அப்புறம் வந்து இந்திரனை பார்த்து சொல்றா, இந்திரனை அட்ரஸ் பண்ணிட்டு சொல்றா இப்போ வசந்த சேனா, கிம் தேஹி அகம் பூர்வரதி பிரசக்தா யத்வம் யத்வம் நதசி அம்புத அம்புத சிம்ஹநாதைஹி ந யுக்தம் ஏதத் பிரியாகாங்கிதாயாக மார்க்கம் நிரோத்தும் மம வருஷபார்த்தைஹி. ஸோ வந்து நீ என்ன ஹே போ சக்கர, நீ வந்து என்ன என்ன அப்படின்னா, அகம் தே பூர்வரதி பிரசக்தா ஆசம் கிம், நான் வந்து உனக்கு உங்ககிட்ட வந்து முன்னாடி ஆசையை வச்சுட்டு இருந்தேன் நான், எத்து துவம் எதனால் நீ அம்பு சிம்ஹநாதைஹி நதசி, உன்னுடைய அம்புநாதம்னா அந்த இது தண்டர் அந்த அந்த அதனால அந்த சிம்ஹநாதத்தினால் என்னை வந்து நீ பயமூத்துற, நதசி பிரியாகாங்கிதாயாக மம மார்க்கம் வருஷபாத்தைஹி நிரோத்தம் ந யுக்தம் ஏதது, என்னோட பிரிய ஆசையாக பார்க்கணும்னு போகிற என்னுடைய மார்க்கத்தை உன்னுடைய மழையினால் நிரோதும் தடுப்பதற்கு ந யுக்தம் ஏதது, இது சரியில்லைப்பா அப்படிங்கிறான். சரியா. அதுக்கு அடுத்தது
यद्वत् अहल्या अपि च यद्वत् अहल्या हेतोः मृषावदसि शक्र गौतमो अस्मि इति तद्वत् ममापि दुःखं निरवेक्ष्य निवार्यतां जलतः. எப்படி வந்து சீ உனக்கு வந்து நீ வந்து அகல்யா மேலே ஆசைப்பட்ட அதனால் மிருஷா வதசி அவகிட்ட போய் பொய் சொன்னேன். என்ன சொன்னேன்? கௌதமன்னுட்டு பொய் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிண்டு அகல்யாவை நம்புகிற மாதிரி பண்ணிண்ட. அப்படி பண்ணிண்டு அவளை தர்சனம் பண்ணணும். தர்சனோத்சுகா தொம் அந்த உன்னுடைய அந்த அந்த விரக பீடாலேருந்து உன்னை நீ வெளில கொண்டு வந்த. அதே மாதிரி தத்வத்து நீ எப்படி உன்னுடைய அந்த கஷ்டத்துலேருந்து உன்னை நீ விடுபட்டுண்டியோ விடுபட்டுற மாதிரி செஞ்சுண்டியோ அதே மாதிரி மமாபி துக்கம் நிறைவேற்றிய நிவாரியதாம் ஜலதக. அதே மாதிரி என்னுடைய நான் இப்போ வந்து சாருதத்தனை பார்க்கணும்னு போயின்னு இருக்கேன். ஆனால் இப்படி இடியும் மழையும் மின்னலும் பொழிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய துக்கத்தையும் நீ புரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சுண்டு நிவாரியதாம் ஜலதக. இந்த இந்த மேகங்களை அகற்றிவிடு அப்படிங்கிறான். சரியா? மேலும் அபிச்ச கர்ஜ வா வர்ஷவா சக்கர முஞ்சவா சதசக அச அசனிம் ந சக்கியா ஹி ஸ்திரியா ரோத்தும் பஸ்திதாக தைத்தம் பிரதி. நீ வந்து கர்ஜ நீ கர்ஜிச்சுக்கோ வர்ஷ வர்ஷனை பண்ணு. சக்கர நீ என்ன சக்கர இந்திரனே முஞ்சவா சதசக அசனி நீ எவ்வளோ வேணால் மின்னல்களை ரிலீஸ் பண்ணு. ஆனால் ந சக்கியா ஹி ஸ்திரியா ரோத்தும் பிரஸ்திதாக தைத்தம் பிரதி. தைத்தம் பிரதி பிரஸ்திதாக ஸ்திரியா ரோத்தும் ந சக்கியா ஹி. தன்னுடைய தைத்தனை நோக்கி போயின்னு இருக்கிற ஸ்திரீயை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வரியில் தீபகம் திருப்பியும் ஒரே ஒரே எக்கச்சக்க தாத்து ஒன்றுத்துக்கே எக்கச்சக்க கிரியா. ஃபஸ்ட்டு வரிக்கு வந்து தீபக அலங்காரம், செகண்டு வந்து உங்களுக்கு வந்து இது போட்டிருக்கார். என்ன சார்? அர்த்தாந்தர நியாசம் சமர்த்தனியசே நம்ம சமர்த்தனம் அது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எதி கர்ஜதி வாரிதரஹ கர்ஜது தன்னாம நிஷ்டுராக புருஷாக ஐ வித்யுத் பிரமதானாம் துவமபிச்ச துக்கம் ந ஜானாசி. ஸோ வந்து என்ன, எதி கர்ஜதி வாரிதரஹ கர்ஜது, நீ வந்து வாரிதரன், நீ வந்து என்ன வேணால் கர்ஜனை பண்ணிக்கோ. தன்னாம நிஷ்டுராக புருஷாக, நிஷ்டுரமாக இருக்கிற புருஷர்கள் தான் இந்த மாதிரி செயலை வந்து செய்வா. ஐ வித்யுத் பிரமதானாம் துவமபிச்ச துக்கம் ந ஜானாசி, ஸ்திரீகளினுடைய கஷ்டம் உனக்கு கூடவா தெரியாது அப்படிங்கிறா. இங்கே வந்து வித்யுத்துங்கிறது ஒரு ஸ்திரீயாக வச்சுண்டு, மேகங்கிறது புருஷன் மாதிரி, அவனுக்கு தான் வந்து என்னுடைய கஷ்டம் புரியாது, ஒரு ஸ்திரீயோட கஷ்டம் புரியாது. ஆனால் வந்து நீ வந்து ஸ்திரீகளினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுண்ட இந்த வித்யுதே, நீயும் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியா, என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டியா அப்படிங்கிறார். ம், புரியறதா?